வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்னன்னா காரசாரமாக ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் என்ன கொழுக்கட்டைன்னா கோதுமை மாவு வச்சுருக்கேன் இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா செய்வோம் முதல்ல மாவை வறுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சட்டிக்கு ஆகிட்டோம் காஞ்சபுரம் மாவு போட்டுக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிச்சு மாவு தட்டிக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம் பொன் நிறமாக வறுத்துக்கிடுவோம் இப்போ மாவு நல்லா வறுத்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவு ஆறின பிறகு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும் சூடு ஆறட்டும் நல்லா சூடு ஆறின பிறகு தேவையானதை சேர்த்துக்கிடுவோம் இப்போ மாவு நல்லா ஆறிடுது இப்போ 2 டீஸ்பூன் எள்ளு நல்லா பொரிச்சு எடுத்துருக்கேன் இந்த எள்ளு அதில் சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் மாவை இப்போ பாருங்கள் சப்பாத்தி பழத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இதே இப்போ ஒரு இட்லி தட்டில் வச்சு பொடி பொடி உருண்டையாக உருட்டி வேக வைக்கணும் பாருங்கள் அப்படி மாவு வறுத்த உடனே அப்படி பச்சரிசி மாவு மாதிரியே ஆயிடுச்சு சாப்பிட்டாயிடுது இப்போ இட்லி தட்டில் அதை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டி இட்லி கொப்பையில் வச்சா வச்சுக்கலாம் எங்களை சேர்ந்து உருட்டேன் இப்போ உருண்டையை உருட்டி வச்சாச்சு தண்ணி காஞ்சிச்சு இதை உள்ள வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கிடுவோம் நல்லா வேகட்டும் இப்போ கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த தட்டை வச்சு இதே வச்சுக்கலாம் இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பாருங்கள் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1.5 ஸ்பூன் கறி மசாலா பொடி 2 டீஸ்பூன் வத்தப்பொடி 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி இந்த கொழக்கட்டைக்கு தேவையான மசாலா இப்போ அதுக்கு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கிடுவோம் இப்போ கடுகு 1 டீஸ்பூன் போட்டாச்சு கடுகு பொரியட்டும் போட்டுக்கிடுவோம் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 எண்ணெய் வெட்டி வச்சுருக்கேன் 1 தக்காளி இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் பச்சை வசந்த போடணும் நல்லா வதங்கணும் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கிடணும் இருக்கு நைஸாக இருக்கணும் வெங்காயம் இப்போ பாருங்கள் கொழக்கட்டையை பாருங்கள் கொழக்கட்டையை தவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணி இந்த மசாலாவில் அந்த கொழக்கட்டையை சேர்த்துக்கிடணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கிக்கிடட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம் எல்லாம் நல்லா நைஸாக வதங்கட்டும் தக்காளிலாம் நல்லா கரையணும் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போடுறது நல்லா வதங்கணும் நல்லா வதங்க
வதங்கட்டும் பாருங்க வதக்கையிலே வாசனை நல்லா வருது இஞ்சி பூண்டு கம கமன வந்து இஞ்சி பூண்டு வாசனை இன்னும் நல்லா வேகட்டும் இப்போ பச்சை வாசனை போதும் நல்லா வெந்துருச்சு தக்காளி நல்லா இதாகிடுச்சு இப்போ இந்த பொடி அதில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது நல்லா மசாலா கருகிறாமல் நல்லா கிண்டணும் பொன்னிறமா சரி இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரை கொதிக்கணும் கொதித்த பிறகு இந்த கொழக்கட்டையை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த கொழக்கட்டையை அதில் சேர்த்துக்கிடுவோம் கார சாரமாக கோதுமை மாவில் ஒரு கொழக்கட்டை செஞ்சிட்டோம் நம்ம இந்த கொழக்கட்டையோட டேஸ்ட் என்னென்னா நல்லா கார சாரமாக இருக்கும் ஏன்னா பொடியெலாம் நல்லா 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம் இந்த கார கொழக்கட்டைக்கு இந்த கொழக்கட்டை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கொழக்கட்டை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ இந்த கொழக்கட்டை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கார சாரமாக நல்லா வரப்போ அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இது கோதுமை மாவில் தான் செஞ்சேன் எல்லாமே நான் எப்படி செய்யணுங்கிறது காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்